வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க. மொத்தம் 34 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் மற்றும் தமிழ்நாட்டில் சேர்ந்த 38 மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு எக்ஸாம் எழுத வேண்டியதில்லை, ஃபீஸும் கட்ட தேவையில்லை. இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ண போதும், இன்டர்வியூ மூலமாக ஆட்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வாங்க, என்ன பதவி, காலியிடங்கள் எவ்வளவு, அதுக்குண்டான கல்வித் தகுதி என்ன, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி டேட் என்ன, இன்டர்வியூ டேட் கொடுத்துருக்காங்களா, வயது வரம்பு என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்களா, சம்பளம் எவ்வளவு, எங்கே வந்து போஸ்டிங் போட போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நோட்டிஃபிகேஷனில் விரிவாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அதிகாரப்பூர்வ பத்திரிகை செய்தி. அதாவது மருத்துவ கல்வி இயக்குநரகம் மெடிக்கல் கவுன்சில் வந்து அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிக்கான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் இதுதான். அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு ஆய்வுக்கூட நுட்புனர் நிலை 2 அதாவது லேப் டெக்னீஷியன் கிரேட் 2 மொத்தம் 34 பணியிடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த வேலைக்கு மாத சம்பளமாக ₹15,000 தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலை வந்து மாவட்ட நலவாழ்வு சங்கத்தின் மூலமாக நிரப்பப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மறுபடியும் சொல்கிற என்ன வேலைன்னா ஆய்வுக்கூட நுட்புனர் நிலை 2 அதாவது லேப் டெக்னீஷியன் கிரேடு 2 மொத்தம் 34 காலியிடங்கள், மாத ஊதியம் வந்து 15,000. இதுக்கு வயது வரப்பு பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு குறைந்தபட்சம் 18 வயது முடிந்தவர்கள், அதிகபட்சம் 59 வருடங்களுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு கல்வி தகுதி பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் பட்டய படிப்பு 2 ஆண்டுகள் அதாவது கிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ப்ரீவென்டிவ் மெடிசின் அந்த காலேஜில் படித்தவங்க, அல்லது தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட சான்றிதழ் வைத்திருப்பவர்கள் அனைவரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து நீங்களே வந்து ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணி இந்த அப்ளிகேஷனோட சான்றிதழ் அதாவது ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்களே கையெழுத்து போட்டு, செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீங்களே கையெழுத்து போட்டு கல்வி தகுதி சான்று, ஜாதி சான்று, ஆதாரோட ஜெராக்ஸு, எக்ஸ்பீரியன்ஸோட ஜெராக்ஸு, இதெல்லாம் இணைச்சு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் இணைச்சு நீங்கள் அலுவலகத்தில் நேரடியாக தரலாம் அல்லது தபால் மூலமாக நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரி மணல்மேடு உரத்தூர் நாகப்பட்டினம் மாவட்டம் 108 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் நேரில் கொடுக்கலாம். இல்லை வெளி மாவட்டத்தில் இருப்பவர்கள் வந்து தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 11/11/2022 நீங்கள் விண்ணப்பிக்கணும், மறந்துடாதீங்க. அதுக்கு லேட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது போன்ற வீடியோக்களுடன் மீண்டும் சந்திப்போம்.